நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பரிகார முறைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எளிய பரிகாரங்கள் சரிங்களா இது வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டாலும் போடலாம் வீடியோ வந்தாலும் வரும் உங்களுக்கு ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் பார்ட் டூ பாருங்கள் ஸோ இல்லைனா வந்து இதை ஃபுல்லாகவே கூட இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் எல்லா பரிகார முறைகளும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா பரிகாரமும் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோ பதிவு இந்த ப வீடியோ வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் கடுகு என்ன இருக்குது இல்லையா இந்த கடுகு என்ன கிரகங்கள் இருக்குது இல்லையா ஒன்பது நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்த மிகவும் உதவுங்க இது ஆராய்ச்சி செஞ்சு விஞ்ஞானத்தில் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை கடன் கொடுத்தோ இல்ல பெற்றோ அவதிப்படுவோர் கட்டாயம் கடுகு எண்ணெயில் உணவு சமைத்து சாப்பிட நன்மை உண்டாகும் வாகன விபத்து அடிக்கடி நடக்கும் தன்மையுடையோர் நிலம் மற்றும் மனைக்கட்டி தருதல் போன்ற வியாபாரம் செய்வோர் கடுகு எண்ணெயில் மாதம் ஒரு முறை உடல் முழுவதும் தடவி குளிக்க நன்மை பெருகும் அதாவது இப்போ நீங்க நிறைய பேருக்கு நோட் பண்ணியிருப்பீங்க சும்மா வண்டி எடுப்பாங்க இடிச்சுப்பாங்க இல்லை ஏதோ வண்டியில் சும்மா கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் போவோம் அதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் வண்டி எடுத்தாவே அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுட்டு இருக்கும் ஸோ இப்படி ஒரு சம்பவம்லாம் இருக்குது இல்லையா சில பேருக்கு நடக்கும் இல்லையா அவங்களாம் வந்து இந்த கடுகு எண்ணெயை மாதத்துக்கு ஒரு முறை உடல் முழுவதும் சேர்த்து குளிங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு இது என்ன நடக்கும்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ச அறிவியல் மட்டும் சொல்கிறேன் கடுகு எண்ணெய்க்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு உணங்கிற சக்தி அந்த கடுகு எண்ணெயில் இயற்கையிலே இருக்குது ஓகேங்களா தான் அந்த வழிபாட நம்ம அந்த மாதிரி முறையை நம்ம செய்ய சொல்றோம் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கும் கணவன் மனைவி அடிக்க அடிக்கடி சண்டை நடக்குது இல்லையா இவங்க அப்புறம் குடும்பத்துல நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பரிகார முறையை நீங்க செஞ்சு பாருங்க அதாவது உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிங்க மாதம் ஒரு முறை உடல் முழுவதும் தடவி குளிக்க வேண்டும் திருமணம் தாமதமாகும் இளைஞர்கள் கூட இப்படி செஞ்சு பார்க்கலாம் இப்போ திருமணமாகாத பெண்கள் இல்லை இளைஞர்கள் இவங்க கூட வந்து இந்த முறையை செஞ்சு பார்க்கலாம் கடுகு எண்ணெய் மாதம் ஒரு முறை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவருக்கு தொடர்ந்து உடல் பிரச்சனை இருந்து கொண்டால் கடுகு எண்ணெயை என்ன பண்ணுங்கள் உடல் அதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்ட்டுருக்கு இல்லை வந்து ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் அது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுங்கள் கடுகு எண்ணெயை ஒரு கிணத்தில் விட்டு சம்பந்தப்பட்ட யார் கூட சரியில்லையோ அவங்கள வந்து கிழக்கு முகமாக நிற்க வச்சுருங்க அவங்க நிற்க வச்சுட்டு ஏழு முறை அவர் தலையை சுற்றி சரியா அவர் தலையை சுற்றி ஓம் பைரவாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு கூறி வாசலில் எண்ணெயை குட்டிட சீக்கிரம் குணம் உண்டாகும் சரிங்களா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் கடுகு எண்ணெயை ஒரு கிணத்தில் விட்டுக்கோங்க சம்மந்தப்பட்டவரை கிழக்கு முக்கமாக நிற்க வைங்க நிற்க வச்சுட்டு ஏழு முறை அவரை சுற்றுங்க தலையை சுற்றி ஓம் பைரவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வாசலில் எண்ணெயை போய் கொட்டிடுங்க சீக்கிரமாக நோய் குணமாகி வகு நல்லா சம்பாக எந்த உட்காருவாங்க இது எல்லா வயதினருக்கும் இருக்கும் இதை பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது ரொம்ப நாளாக மருத்துவத்தில் உள்ளவங்க கூட எட்டு நாட்கள் தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு வந்திங்கன்னா கூட அவங்களுக்கு உடனடியாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் ஸோ இப்படி ஒரு மருத்துவ குணங்கள் வாய்ந்து மருத்துவ ரீதியான எல்லா விஷயத்துக்கும் வந்து சிறப்பான பலன்களை வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ஸோ மக்கள் அனைவரும் இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய வகையான நன்மைகள் அடையும் வாங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி